தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சர்வதேச கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர்கள் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்துவது என்பது கடினமானதாக உள்ளது இந்திய அணி வீரர்களை பொறுத்தவரை பல முறை ஒருநாள் போட்டிகளிலும் மூன்று முறை டெஸ்ட் போட்டியிலும் ஒரு முறை டுவெண்ட்டி டுவெண்டி போட்டியிலும் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை பொறுத்தவரை இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி பல முறை ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர் அதில் உலகக்கோப்பையின் போது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முகமது ஷமி வீழ்த்திய ஹாட்ரிக் விக்கெட்டும் அடக்கம் மேலும் அதே ஆண்டு ஜாஸ்பிரீத் பும்ரா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தீபக் சாகர் வங்காளதேச அணிக்கு எதிராக டுவெண்ட்டி டுவெண்டி போட்டியிலும் ஹார்ட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் தற்போது இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த அணிக்கு எதிராக மூன்று ஒரு நாள் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி மற்றும் நான்கு டெஸ்ட் போட்டியில் ஆடுகிறது கடந்த சுற்றுப்பயணத்தில் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை சாய்த்தனர் அதுபோல் இந்த வருடமும் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திடுவார்கள் என நம்பலாம் இதில் ஹாட்ரிக் விக்கெட்டும் வீழ்த்த வாய்ப்பும் இருக்கிறது நாம் இந்த வீடியோவில் இதற்கு முன்னர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்துவீச்சாளர்கள் பற்றி பார்க்கலாம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முதல் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் ஹர்பஜன் இந்த சாதனையை படைத்தார் அந்த டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கில் நல்ல நிலையில் இருந்தது இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது இதில் மேத்யூ ஹைடன் தொண்ணூற்றி ரன்களும் ஜஸ்டின் லாங்கர் ஐம்பத்தி எட்டு ரன்களும் அடித்தனர் அந்த சமயத்தில் பந்து வீச வந்த சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் அந்த டெஸ்ட் போட்டியை தன் பந்து வீச்சு மூலம் இந்திய அணியின் பக்கம் திருப்பினார் அவர் ரிக்கி பாண்டிங் ஆடம் கில்கிரிஸ்ட் மற்றும் ஷேன் வார்னே ஆகியோரின் விக்கெட்டுகளை ஹார்ட்ரிக் மூலம் வீழ்த்தினார் இதுவே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் முதல் ஹார்ட்ரிக் விக்கெட் ஆகும் அந்த டெஸ்ட் போட்டியில்தான் இந்திய அணி வீரர்கள் வி வி எஸ் லட்சுமணன் இருநூற்றி எண்பத்தி ஓரு ரன்களும் ராகுல் டிராவட் நூற்றி எண்பது ரன்களும் குவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஹார்ட்ரிக் வீழ்த்தியது இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் இவரும் கொல்கத்தா ஈடங்கடன் மைதானத்தில் தான் வீழ்த்தியிருந்தார் ஆனால் இந்த முறை ஹார்ட்ரிக் விக்கெட் வீழ்த்தியது ஒரு நாள் போட்டியில் நடந்தது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று என்ற இலக்கை வெற்றிக்கு நிர்ணயித்தது அதில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு முதல் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆஸ்திரேலிய அணி தொடக்க மற்றும் நடுவரிசை வீரர்களை இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களான புவனேஸ்வர் குமார் மற்றும் யுஸ்வேந்திர சாகல் வீழ்த்தியிருந்தனர் பின்னர் பந்து வீச்ச வந்த குல்தீப் யாதவ் ஆஸ்திரேலிய வீரர்களான மேத்யூ வடே ஆஸ்டன் அகர் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோரின் விக்கெட்டுகளை வரிசையாக வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனை படைத்தார் இதன் மூலம் இருநூற்றி இரண்டு ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி சுருண்டது இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக படைத்த சாதனைகள் இரண்டும் இந்திய மைதானங்கள் நடைபெற்ற போட்டிகளில் வந்தது ஆஸ்திரேலிய மைதானங்களில் இந்திய வீரர்கள் சாதனை படைப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ